Queen John C. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சா அது ஒரு தனி சந்தோஷம் தான் நமக்கு. வீட்டில் எல்லாரும் ஏதாவது சூடாக குடுன்னு கேட்பாங்க. நல்லா சில்லுன்னு ஒரு மாதிரி ஊசி குத்துற குளிராட்டம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சுது. இந்த வீடியோவில் இந்த மழையை நீங்களும் என் கூட சேர்ந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு உங்களை வரவேற்கும் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். திடீர்னு மழை பெய்கிற சவுண்டு, மழை தானா அப்படின்னு நம்ம பொதுவாகவே உறுதிப்படுத்திக்குவோம். பின்வாசல் கதவை திறந்து வெளியே போய் பார்த்தேன், மழை தானா அப்படின்னு. ஆமாம், மழையே தான். ஆச்சரியமாக இருந்தது. மாலை மயங்கிற நேரம் கிட்டத்தட்ட இருட்டே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நல்ல மழை வந்து கொட்டிக்கிட்டு இருந்தது. போகாத போங்க போங்க. ஏழு கழுத வயசானாலும் மழையை வேடிக்கை பார்க்குறதுல ஒரு அலாதி ஆனந்தம் நமக்கு. மழை அப்படின்னாவே அடுத்தது ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு தான் வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க. வீட்டில் ஒன்றுமே இல்லை, கேக் மட்டும்தான் இருந்தது. அதை எடுத்து கொடுத்தேன். ஆனால் கேக் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. வேறு ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. வீட்டில் பஜ்ஜி மாவு கடலை மாவு எதுவுமே இல்லை. சரி, கோதுமை மாவில் போண்டா சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணேன். கோதுமாவில் போண்டா சுடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியும் கூட. ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு இருந்தாலே போதும், அதுலேயே வந்து நாலு பேருக்கு தேவையான போண்டா நமக்கு கிடைச்சிரும். எவ்வளோ கோதுமாவு போடுறோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம தோசை மாவு எடுத்து சேர்த்துக்கணும். தோசை மாவு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும், கோதுமாவும் இருக்கும். அதனால் சட்டுன்னு ஒரு போண்டா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாய் இருந்தால் போடலாம், பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் போடலாம், அல்லது வரமிளகாய் தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மழை ஓஞ்ச மாதிரி இருக்கு. வாசல் பக்கமா குயில் கூற சவுண்ட் உங்களுக்கு கேக்குதான்னு பாருங்க. மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு. நல்ல மழை வெளியே வழுத்துக்கிட்டே இருக்கு. இங்கே சூடாக சாப்பிட்றதுக்காக மனசும் ஏங்கிட்டு இருக்கு.
அவசர அவசரமாக கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குவிக்கான தக்காளி சட்னி அரைச்சிடலாம். தக்காளி சட்னி இருந்தால் தான் சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அப்படியே பச்சையாக அரைச்சி வணக்கிறது. இவ்வளோ தான் நாலே நாலு பொருள் தான். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து கடுகு போட்டு தாளித்தா நமக்கு தக்காளி சட்னி ஒர்க்கு முடிஞ்சிடும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு அப்பப்போ பையனும் மகளும் மச்சானும் எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மழைக்கால பொழுது மாதிரி ஒரு இனிமை இருக்கவே இருக்காது. சாப்பிட்டுட்டு கதை பேசிட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா மழைன்னு வந்தாலே பவர் ஆஃப் ஆகிடும். பவர் ஆஃப் ஆனாலும் நம்மகிட்ட யூபிஎஸ் இருக்கிறதுனால பவர் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அந்த ஒரு வெதுவெதுப்பான சூழல் இருக்கே, அதுக்கு ஈடுணையே இல்லை. எஸ்பெஷலி நம்ம குழந்தைங்களோட உட்காந்து குதூகலிக்கும் போது அது தனி சந்தோஷம்தான். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மழை வந்தால் உங்கள் வீட்டில் என்ன டிஷ் செய்வீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். மழைக்கால மேகம் என்று ஜல்லாடியது, இதற்காக தானே அன்று ஒரு ஜீவன் பாடியது. சாப்பிடுங்க. கொதிக்க கொதிக்க போண்டா சாப்பிட்டதுமே சூடா இஞ்சி டீ போடுன்னு சொன்னாங்க. தேநீரும் போண்டாவும் மழையும் இருந்துட்டா வேற என்னங்க வேணும்? கொட்டுற மலையை வேடிக்கை பார்த்தபடியே நவப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? அது ஒரு இனிய அனுபவங்க, சாப்பிட்டு பாருங்க தெரியும். மழை அப்படின்னாலே இதெல்லாமே வீட்டில் இருக்கணும், இல்லை எப்படியாவது போய் வாங்கிட்டு வர முடியுமான்னு பார்ப்பாங்க. ஆனால் ரொம்ப மழையாக இருந்தால் போகவே முடியாது. அந்த நேரத்தில் வீட்டில் நவப்பழமாக இருக்கட்டும், சோளக்கருதாக இருக்கட்டும், பனங்கிழங்காக இருக்கட்டும், இல்லை குச்சிக்கிழங்கு தான் இருக்கட்டும், ஏதோ ஒன்று இருந்துட்டா சொர்க்கம் தான் அந்த நாள்.
சூடாக இட்லியும் இட்லி குழம்பும் நைட் டிஃபனுக்கு வச்சிட்டோம். மழையை விட மழைக்கு அடுத்த நாள் காலையில் மாடி தோட்டத்தில் போய் செடிகளை பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். விடிய விடிய நல்ல மழைச்சாரலில் குளிச்சு எந்திரிச்ச செடிங்கள்லாம் பார்க்கறதுக்கு பச்சை பசுமையாக இருக்கும். அங்கங்கே முத்து முத்தாக மழை துளி நிற்கும். அதை பார்க்குறதே வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் மார்னிங், ஒரு ஃப்ரெஷ் மார்னிங் ஏர் கிடைக்கணும் அப்படின்னா மழைக்கு அடுத்த நாள் நம்ம மொட்டை மாடிக்கோ வாசலுக்கோ போனால் கண்டிப்பாக அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ரெண்டு ரோஜாப்பூ இங்கே பூத்து குலுங்குது. இன்றைக்கி சமையலுக்கு ஏதாவது காய்கறி இருக்குமா அப்படின்னு நான் அப்படியே ரவுண்ட் வந்தேன். கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் பூ எடுத்துருக்குது. இந்த ஆடிப்பட்டத்தில் தான் கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் போடணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். தடவை போட்டது எல்லாமே அறுவடை முடிஞ்சுது, வெண்டைக்காய் எல்லாமே காய்ச்சி முடிஞ்சிருச்சு. ஸோ இருக்கிற கத்திரிக்காய் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிட்டால் சாம்பாருக்கு ஆகும். என் முருங்கைக்காவும் எங்கள் வீட்டு மரத்தில் கிடைக்கும். பொதுவாக காலையில் அதிகாலை நேரமே ஆஃபீஸ்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னால் எழுந்து டீ குடிச்சிட்டு நானும் என்னோடய கணவரும் ரெண்டு பேருமே வருவோம். அவர் வந்து கோழிகளுக்கு தீனி வச்சிட்ருப்பார், ஆடுகளுக்கும் புல்லெல்லாம் போட்டுட்ருப்பார். நான் அதுக்குள்ளே அறுவடை இருந்தால் பார்த்துருவேன். ஏன்னா அப்போ அறுவடை பண்ணால் தான் அன்றைக்கி சமையலுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ண முடியும். அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். கத்திரிக்காவுமே கிட்டத்தட்ட வந்து காய்ச்சி முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து பறிச்சுட்டு நம்ம கீழே போகலாம். இங்கே வந்து ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று போட்டிருக்கோம், அதை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். மூணு பேர் நாலு பேர் உட்காந்து ஆடுற மாதிரி அந்த ஊஞ்சலில் நைட்டு ஆஃப்டர் டின்னர் நாங்கள் வருவோம். வெத்தலை கொடி இருக்குது, ஏதாவது விருந்து சாப்பாடுனா வெத்தலை போடுவோம், இல்லைனா போட மாட்டோம். வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகும்போது மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம பொதுவாக எதிர்பார்க்குறதே இந்த ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் செட்டு தானே, அது வந்து எனக்கு இந்த மாடி தோட்டத்தில் கிடைக்குதுங்க. கொஞ்சம் காராமணி இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நான் மியூசிக் எதுவும் போடலை, ஏன்னா வந்து பின்னால் மாடு கத்துற சத்தம், காக்கா கரையிற சத்தம், இந்த மாதிரி இயற்கையான சத்தத்தை அனுபவிக்கிறது ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருக்கும் நமக்கு. எங்கள் வீட்டு மினி அள்ளி குளத்தில் எவ்வளோ அழகாக பூக்கள் வந்து பூத்து சிரிக்குதுன்னு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்க அறுவடை. இவ்வளோ கத்திரிக்காய் கிடைச்சிருக்கு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ காராமணியும் கிடைச்சிருக்கு. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். நான் ரொம்ப நாளாக ஆவலோடு எதிர்பார்த்த மஞ்சள் செடி இப்போ தான் வந்து மெல்ல தலை காட்டியிருக்கு. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இஞ்சி, இது தான் வந்து மஞ்சள். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. அஞ்சு சொட்டு போதும், 50 பாத்திரம் கழுவலாம். டபுள் திக், டபுள் ஸ்ட்ராங் ஆஸ்க் ஜான்சி டிஷ்வாஷ் ஜெல் பயன்படுத்துங்க, பாதி காசு மிச்சப்படுத்துங்க. இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.